ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் பிளாக் தமிழ். எந்த ஒரு சிட்டிசனுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்னா ஓட்டர் ஐடி தான். 18 வயசு ஆச்சுன்னா எப்படா ஓட் போடுவோம்னு ஏங்கின காலம்லாம் இருக்குது நமக்கு. அப்படிப்பட்ட ஓட்டர் ஐடி மிஸ் பண்ணாலோ இல்லை கிழிஞ்சு போயிட்டாலோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல பேர் யோசிச்சிருப்பீங்க. மிஸ் பண்ண ஓட்டர் ஐடியை எப்படி எகைன் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்லேருந்து ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், ஃபார்ம்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம்ஸை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணோடனே கீழே வந்து இஷ்யூஸ் ஆஃப் ரீப்ளேஸ் பண்ண ஓட்டர் ஐடிக்கான் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கன்யூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண அப்புறமா மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஐடி கார்டு கொடுப்பாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக் அண்ட் ஸ்டேட் அசம்பிளி முன்னே நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ முக்கியமான ஒன்று என்னென்னா இபிஐசி நம்பர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் ஃபுல்லாகவே எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸைஸ் அந்த மாதிரி நான் ஃபில் பண்ணி ஐ ஹேர் பை ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ண நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து உங்கள் அட்ரஸ் ஃபுல்லாமே கேட்குது. உங்கள் வந்து ஓல்டு ஓட்டடையில் உள்ள அட்ரஸ் எல்லாமே எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரெக்டாக கொடுக்கணும். ஸோ சேம் அதே மாதிரி நான் ஃபுல்லாக அதை நான் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் ஆர்டராக கொடுப்பாங்க தெரியுமா, ஃபேமிலி ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம், அதுக்காக என்ன பண்ணால் கரெக்டாக வந்து உங்களோட அப்பா நேம் இல்லை மதர் நேம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும் இதில். ஸோ கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபோர்த் ஆப்ஷனில் எதுக்காக நீங்கள் இந்த டூப்ளிகேட் கார்டை அப்ளை பண்ணுறீங்கன்னு ரீசன் கேட்பாங்க. எதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இன்கேஸ் வந்து அது மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை கிழிஞ்சு போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம், அதை நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஐ விஷ் டு ரெசியூமே இபிஎஸ்சி பை போஸ்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து டேரெக்டாக வந்து ஓடிடி வந்துடும். ஃபிஃப்த்து ஒன்றில் நீங்கள் கொடுத்த அட்ரஸ் எல்லாமே சேம் தான் சொல்லிட்டு ஐ ஹியர் பை டிக்ளரேஷன் ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் ப்ளேஸை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ கொடுப்பாங்க ரீகரெக்ஷன் பண்ணுறதுக்காக. நீ கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டுவாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி ரீகரெக்ஷன் பண்ணால் ரீகரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ண அப்புறமா கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷனில் நீங்கள் இப்போ கொடுத்த ரெஃபரன்ஸ் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக் பிளாக் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.